என்ன பண்றீங்க? சோ இப்ப வந்துட்டு என்னன்னா கொட்டா விடு, நல்லா தூங்கி வந்து சூடு, மேல ரெண்டு பக்கெட் துணி ஊறுது, விடு. என்னன்னா இன்னைக்கு வந்துட்டு நீங்க ஏற்கனவே நான் வந்ததுதான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம், நீங்க வந்துட்டு பூரி ஆளுக்கு 10 பூரி வச்சு சேலஞ்ச் பண்ணுக்கா, சிக்கன் கிரேவி இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசாலா வச்சு அப்படின்னீங்க. இன்னைக்கு சிக்கன் கிரேவியும் கிடையாது, உருளைக்கிழங்கு மசாலா கிடையாது. தீபாவளிக்கு அதாவது நேத்து மதிய வச்சு நாட்டுக்கோழி குழம்பு இருக்கு, தண்ணி குழம்பு இருக்கு. இப்போ டக்குன்னு யோசனை வந்துச்சு மாவு இல்லையா, சரி அதனால நீங்கள் பூரியை போட்டு பூரியும் சாப்பிட்ட மாதிரியாச்சு, உங்களுக்கு சேலஞ்ச் பண்ண மாதிரியாச்சு. ஆளுக்கு 10 பூரி, அதுக்கு மேலே போச்சுன்னா அப்போவே யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு 100 நான் கையில் காசு கொடுத்துருவேன். நமக்குலாம் வாய்ப்பே கிடையாதுப்பா. அதுதான் இதை கை காமிச்சேன். என்ன பண்ணிக்க ஐடோனோ, அன்னைக்கு நான் உன் அக்கௌண்ட்டில் 200 மாற்றி விடலாம், அந்த மாதிரி மாற்றி விடுவேன். அக்கௌண்ட் தான் மாத்தி விடாமா? அது நீ 2 கழிச்சு எடுக்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஆளுக்கு 10 பூரி. அங்கே எத்தனை பூரி இருக்கு? 3, 6, 30 பூரி ஃபர்ஸ்ட் வர மாதிரி இருக்கும். மாவு பேசஞ்சிருக்கேன், 30 பூரி வருமா என்னன்னு தெரியல. 30 எல்லாம் வராது. 14, 16, 20, 24, 26. ஸோ கவிதாவுக்கும் நீனிக்கும் 10 பூரி, ரக்ஷுக்கு 6 பூரி. ஏன்னா நான் 10 பூரி சாப்பிட மாட்டேன், ரக்ஷு 10 பூரி சாப்பிட மாட்டேன். நீனி வந்து ட்ரை பண்ணுவான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவான். டிடி போய் நீனி வந்துருச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவான். ஸோ அதுக்காக இப்போ நம்ம போய் பூரியை பொறிப்போம். அவன் வந்து பூரியை பொறிப்போம், ஐ மீன் பூரி சுட்டு எடுப்போம். அவங்களுக்கு 100 தருவேன். அதனால இன்னைக்கு நான் மறந்துட்டேன், பீட்ரூட் பூரி போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் அவனை மறந்துட்டேன். பிசைஞ்சி உருட்ட போது தான் ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே ஓகே, அப்புறம் சேலஞ்சில் டைம் அதிகமாக போயிடும். பூரி குழம்பு பூரி, இதில் என்னன்னா ஒரு சின்ன திருத்தம் நாங்கள் பண்ணிட்டோம். ஆளாளுக்கு 8 பூரி, அதை யார் ஃபஸ்ட் சாப்பிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு 100 எக்ஸ்ட்ரா 2 பூரி இருக்கும். அது அந்த 8 பூரி சாப்பிட்டு யார் அந்த 2 பூரி எக்ஸ்ட்ரா எடுத்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு 150, மொத்தமாக சேர்த்து 150 தரும். அதனால இன்னைக்கு வந்துட்டு மாற்றியாச்சு, இப்போ பூரி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் என்ன இன்னைக்கு எங்களுக்கு பூரி புஷ்ஷுன்னு வரல, அது அமுங்கிருச்சு மயில. ஸ்டாண்ட் எடுத்துட்டோட ஸ்டாண்ட்லாம் எடுத்து
வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க கையில வச்சிருக்கீங்க பூரி எடுத்துட்டு போறோம் சாப்பிட ரெடி. கதவு சாப்பி சொல்லுக்கலாம். இப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கு 8 பூரி வைக்க போறோம். அதாவது 8 பூரி வைக்கிறனா தட்டுல வச்சுட்டு 2 பூரி தனியா வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். 4 6 இது 8 பூரி, இதுல ஒரு பூரி இருக்கு. இந்த பக்கம் ஒரு ஆளுக்கு நான் வைக்கிறேன். எனக்கு 4 6 8 அவனுக்கு நினைக்கிறேன். 2 4 6 8 இதுலயும் ஒரு பூரி இருக்கு. ரெண்டு பூரி இருக்கு. நம்ம மொத்தம் 28 போட்டோமா, 26 போட்டோம். 26 வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு 8 பூரி வந்துச்சுன்னா 24 தான். ஸோ ரெண்டு பூரி வந்து ஓரமா எடுத்துருக்கு, அதை கொண்ட பின்னாடி எடுத்துருக்கணும். இப்படி பின்னாடி வச்சாங்க. தட்டு வேணா போய் எடுத்துட்டு வந்துக்கலாம். நானும் தட்டல இல்ல, நான் அப்படியே குழம்பு ஊத்தி அப்படியே எடுத்துட்டு போறேன். தட்ட மாத்து பூரி. ஏண்டா அங்கிருந்து எடுத்துக்கிட்டாங்க சாப்பிடலாம். குழம்பு தண்ணி குழம்பு சீக்கிரமா இருப்பா. உண்டக்கெடு மேல தூக்கிடு. அவன் ஊத்திக்கிட்டான் அங்கடி. ஏன் பண்ணுறது? நான் கலந்து பற்றி இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் தரேன்.
பாய் பாய் பாய்.